வணக்கம். நான் உங்கள் மகேஸ்வரி. வெல்கம் டு மகிஸ் ஃபுட்ஸ். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. இந்த கிளாஸில் ஒரு கிளாஸு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். குக்கர் வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு மூணு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன கால் துப்பாசி, நான் பிரிஞ்ச இலையே இந்த மாதிரி துண்டு துண்டாக பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு ரெண்டு இஞ்சி இலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயமும், நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு பத்தே பத்து புதினா, அதையும் சேர்த்துடலாம். அப்படியே அது கூடவே சேர்ந்து வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போக வதங்கட்டும். இது ரொம்ப சிம்பிள். பால் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மொத்தமே நம்ம தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். அதனால் சுத்தமாக தண்ணியை வடிச்சிருங்க. ரைஸை சேர்த்துட்டு சும்மா ஒரே ஒரு முறை வதக்கி விட்டுருங்க. ஊற வச்ச அரிசி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கிளாஸில் தான் வந்து ரைஸ் போட்டோம். ஒரு கிளாஸ் ரைஸ் போட்டோம். அதில் வந்து நான் மூணு கிளாஸு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் தேங்காய் பால் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் இருக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம மூணு கிளாஸ் தேங்காய் பால் விட்டுருக்கோம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்கு வந்து நிறைய உப்பு பிடிக்காது, அதனால ஒரே ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சாதம் உதிரி உதிராக வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் விசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே கலந்து பரிமாறிடலாம். பாருங்கள், ரொம்ப குழையவும் இல்லை, ரொம்ப உதிரி உதிராகவும் இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கணும் தேங்காய் பால் சாதம். டிஷ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.